ஆறு புனித எலேதேரியஸ் குழந்தை பருவத்திலேயே தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயாரின் அரவணைப்பில் அன்போடு வளர்க்கப்பட்டார். சிறு வயது முதலே எளிமையோடும் நேர்மையோடும் வளர்ந்த எலேதேரியஸ் இறை பக்தியில் சிறந்திருந்தார். தன் வாழ்வினை துறவியாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் ஸ்போலிட்டோ பகுதியில் இருந்த புனித மார்க்கு துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். நோயுற்றோருக்கும் எளிய மக்களுக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்த எலேதேரியஸ் தன் சக துறவிகளிடம் அன்போடிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்ந்தார். தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு உட்பட்ட சிறுவனை மக்கள் இவரிடம் கொண்டு வர சிறுவனுக்காக ஜெபித்த எலேதேரியஸ் அச்சிறுவன் குணம்பெறும் வரை தன்னோடு வைத்திருந்து அவனுக்கு உதவிகள் செய்தார். உடல் நலமுற்று இருந்த திருத்தந்தை பெரிய கிரகோரியாரின் வேண்டுகோளின்படி எலேதேரியஸ் அவருக்காக ஜெபிக்க திருத்தந்தை பூரண குணமடைந்தார். புனித மார்க்கு துறவர மடத்தின் தலைவராக இருந்து துறவிகளுக்கும் மக்களுக்கும் இறை பணிகளை செய்த எலேதேரியஸ் கிபி 585 ஆண்டு விண்ணகமடைந்தார். தன் வாழ்நாளில் பிறரின் நலனுக்காக பரிந்துரை ஜபம் செய்து மக்களுக்கு இறை அன்பினை வழங்கிய எலேதேரியஸை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித எலேதேரியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரை அன்பு செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம்.